எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூ வே ஸ்லாபோட பார்பெண்டிங் ஷெடியூல், அதாவது சிம்பிளாக எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் ஒன்று கூட கிடைக்கும். நம்ம இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒன் வே ஸ்லாபுக்கு வீடியோ போட்டிருக்கோம். பிபிஎஸ் ஒன் வே ஸ்லாப் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம டூ வே ஸ்லாப் ஒன் வே ஸ்லாபுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ டயக்ராமில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்லாப் வந்து டூ வே ஸ்லாப். இதோட ஸ்டீல் கால்குலேஷன் தான் இப்போ சிம்பிளாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஸ்லாபோட சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா, 6000 by 4000, 6000 mm 4000 mm கொடுத்துருக்கு. இந்த 6000 mm அப்படிங்கிறத நம்ம எல் ஒய்னு எடுத்துக்கணும், 4000 mm அப்படிங்கிறத எல் எக்ஸ்னு எடுத்துக்கணும். இந்த ரெண்டுக்கும் இன் பிட்வீன் இருக்க ரேஷியோவை பார்த்துட்டு தான் இதை நம்ம டூ வே ஸ்லாப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது கிராஸ் செக்ஷனல் வியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், உங்களுக்கே தெரியும். இது கிராஸ் செக்ஷனல் வியூ, இது வந்து பிளான். இது இந்த டூ வே ஸ்லாப் இருக்கிற இது டூ வே ஸ்லாப் இருக்கிறதுனால நாலு பக்கமும் கிராங்க் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால ஒன் வே ஸ்லாபுக்கும் டூ வே ஸ்லாபுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மாறுபடும். அது என்னங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கிவன் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாபோட சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6000 by 4000 mm. ஸ்லாப் திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னா, 150 mm ஸ்லாப் திக்னஸ் சொல்லியிருக்காங்க. மெயின் பார் வந்து 12 mm டையாகவும் 150 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் இருக்குன்னு சொல்லியிருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் பாரும் 12 mm டையா 150 mm சென்டர் டு சென்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கு. டாப் எக்ஸ்ட்ரா பாரும் 8 mm டையா 150 mm சென்டர் டு சென்டர் டிஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மெயின் பார், டிஸ்ட்ரிபியூஷன் பார், டாப் எக்ஸ்ட்ரா பார் எங்கெங்கே போடுவாங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மெயின் பார் அதாவது இந்த ஷார்ட்டர் ஸ்பேன் இருக்கிற இந்த டைரக்ஷனில் போகிற எல்லாருமே எல்லாமே மெயின் பார் நம்ம சொல்லணும், சரிங்களா? ஸோ மெயின் பார் ஆல் எப்பயுமே இந்த ஷார்ட்டர் ஸ்பேன் டைரக்ஷனில் தான் நம்ம அது ப்ரொவைட் பண்ணுவோம். அதுவே டிஸ்ட்ரிபியூஷன் பார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, லாங்கர் டைரக்ஷனில் லாங்கர் ஸ்பேன் இருக்கிற டைரக்ஷனில் போடுறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த டாப் எக்ஸ்ட்ரா பார் எதுக்கு அப்படின்னா, இந்த கிராங்க் கொடுக்குற இடத்துல இருந்துட்டு அதோட எட்ஜ் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா பார் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த மாதிரி கிராங்க் கொடுக்குறது எக்ஸ்ட்ரா பார் ப்ரொவைட் பண்ணுறதுனால தான் அது டாப் எக்ஸ்ட்ரா பார்னு சொல்லுவோம். கிராங்க் மேலே ஏற்றின உடனே கொடுப்போம். இதை இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா டாட்டட் லைன்ஸில் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இப்போ பார் பெண்டிங் ஷெடியூல் அப்படிங்கிறது எதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, டோட்டல் வெயிட் ஸ்டீல் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்மளோட வசதிக்கு ஏற்ப இந்த மாதிரி ஒரு டேபிள் காலமாக ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன், ஷேப், என்ன ஷேப்பில் பார் இருக்குது, அதோட ஸ்பேசிங் எவ்வளவு, அதோட டயாமீட்டர் எவ்வளவு, எவ்வளோ பார் போட போகிறோம், கட்டிங் லென்த்து, டோட்டல் கட்டிங் லென்த்து, எந்தெந்த எம்எம்ல பார் நம்ம கொடுக்கப்போம் அப்படிங்கிறத போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பாராக பார்க்கலாம். மெயின் பார், டிஸ்ட்ரிபியூஷன் பார், டாப் எக்ஸ்ட்ரா பார், லாங் ஸ்பேனில் எப்படி இருக்கணும், ஷார்ட் ஸ்பேனில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பாராக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மெயின் பாரை பார்க்க போகிறோம், அதாவது ஷார்ட்டர் ஸ்பேன் இந்த டைரெக்ஷனில் போடக்கூடிய மெயின் பார் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். நம்ம எடுத்தோன்னே எவ்வளோ பார் நம்ம கொடுக்க போகிறோம், ஏன்னா 6000 mm லென்த் இருக்கிற அந்த ஸ்பேனில் எத்தனை பார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஸ்பேன் பை ஸ்பேசிங் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபார்முலா. ஸ்பேன் அப்படிங்கிறது மெயின் பார் ஷார்ட்டர்ஸ் டைரெக்ஷனில் போட்டாலும் இந்த லென்த்து தான் நம்ம எடுத்துக்கணும் நம்பர் ஆஃப் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 6000 by 150 + 1, 40 + 1 = 41 நம்பர் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த டைரக்ஷனில் 41 bar நம்ம போட போகிறோம், சரிங்களா? 150 mm ஸ்பேசிங்க 41 bar நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ கட்டிங் லென்த்துக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். ஸ்பேன் ப்ளஸ் 2 × LD. இந்த எல்டி அப்படிங்கிறது என்ன, டெவலப்மெண்ட் லென்த், சரிங்களா? ஸோ டெவலப்மெண்ட் லென்த் எங்கே வரும் அப்படின்னா, இந்த எட்ஜில் இருந்துட்டு நம்ம அடுத்து பீம் கூடையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற வால் கூடையோ காலம் கூடையோ நம்ம சப்போர்ட் உள்ளே தள்ளுவோம். ஸ்பேனில் இருக்கிற ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொஞ்சம் அது கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். ஸோ அந்த லென்த்துக்கு பேர் தான் நம்ம டெவலப்மெண்ட் லென்த்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் ஸ்பேன் ப்ளஸ் 2 × LD. ஏன்னா ரெண்டு பக்கமும் டெவலப்மெண்ட் லென்த் வரும், இந்த பக்கமும் வரும், இந்த பக்கமும் வரும். ஸோ ரெண்டு பக்கமும் டெவலப்மெண்ட் லென்த்து வரதுனால 2 × LD போட்டிருக்கோம். கூட்டல் 0.42 × H மைனஸ் 2 × 1D, 45 degree பெண்ட் அப்படிங்கிறனால 1D அப்படி நம்ம எடுத்திருக்கோம். டயா ஆஃப் த பார் வச்சு பண்ணோம். இதில் ஹெச் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கிராங்க் பார் இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ கிராங்க் பார் இருக்குன்னா இந்த சென்டரில் இருந்து இந்த சென்டர் வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் நம்ம ஹெச்ன்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ கிராங்க் பாரோட இந்த சென்டரில் இருந்து இந்த சென்டர் வரைக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கிற சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான் ஹெச்ன்னு சொல்லுவோம். அதுக்கு ஓவரால் ஸ்லாப் திக்னஸ், இதிலிருந்து இது வரைக்கும் ஓவரால் ஸ்லாப் திக்னஸ் 150 mm. ஸோ அது போட்டுக்கிறோம். மைனஸ் 2 × 25, மேலேயும் கீழேயும் கவர் 25 mm. ஸோ 2 × 25 போட்டுக்கிறோம். மைனஸ் இதில் பாதி டயா பார் வந்துடும், இதில் பாதி டயா பார் வந்துடும். ஸோ டோட்டலாக 1 diameter நம்ம போட்டால் போதும்.
ஸோ கேபிட்டல் ஹெச் அப்படிங்கிறது இந்த மேலே இருக்கிற சென்டருக்கும் கீழே இருக்கிற பாரோ சென்டருக்கு இன்பிட்வீன் இருக்கிற கேப்பு தான் கேபிட்டல் ஹெச். ஸோ டோட்டல் திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப் வந்து 150 மைனஸ் ரெண்டு பக்கமும் கவர் 25 25 மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 2 × 25 மைனஸ் ஒரு டயாமீட்டர், அதாவது இங்கே ஒரு ஹாஃப் டயாமீட்டர் இருக்குது, கீழே ஒரு ஹாஃப் டயாமீட்டர் இருக்குது. ஸோ ஒரு டயாமீட்டர் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பண்ணி வர ஆன்சர் 88 சரிங்களா. ஸோ இந்த வேல்யூவை நம்ம இதில் சப்ஷூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேன் போட்டுக்கிறோம், 4000 mm ப்ளஸ் எல்டி வேல்யூ டெவலப்மெண்ட் லென்த்து ஃபார் ஸ்லாப் அப்படின்னு பார்க்கும்போது 40 × D தான் நம்ம கொடுப்போம். எல்டி வந்துட்டு டெவலப்மெண்ட் லென்த் வந்துட்டு 40 × D தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதுதான் இங்கே 40 × டயாமீட்டர் 12, எவ்வளோ டயாமீட்டர் பார் நம்ம எடுத்திருக்குமோ அந்த டயாமீட்டர் போட்டுக்கோங்க. கூட்டல் 0.42 × 88, ஹெச் நமக்கு வேல்யூ வந்தது 88 மைனஸ் 2 × 1D ஓகேங்களா, 2 × 1D 1 × 12 mm பார் போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 4973. இது எதை மீன் பண்ணுதுன்னா இந்த டைரக்ஷனில் போடக்கூடிய பாரோட லென்த் ஒரு பார் எவ்வளோ நம்ம கட் பண்ணணும் ஃபீல்டில் அப்படிங்கிறத இந்த வேல்யூ மீன் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு பாரும் மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக போடக்கூடிய ஒவ்வொரு பாரும் 4973 mm நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி வச்சா தான் கிராங்க் கொடுத்து டெவலப்மெண்ட் லென்த்து கொடுத்தா கரெக்டாக இந்த எட்ஜிலிருந்து இந்த சென்டர்லேருந்து சென்டர் வரைக்கும் கரெக்டாக பார் போய் உட்கார் வரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தப்பு வரும் சரிங்களா. ஸோ நம்ம அது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது மொத்தமாக லென்த் எவ்வளோ கட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. ஒரு பார் 4973 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டோட்டல் பார் தேவைப்படுறது 41 bar அப்படிங்கிறது முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் பார் வந்து 41 bar. ஸோ 41 × 1 barோட லென்த்து போட்டோம்னா நமக்கு டோட்டலான லென்த் எவ்வளோ கட் பண்ணணும் மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக அப்படிங்கிறது கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ 4973 × 41 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 20 38 93 mm வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஸோ மெயின் பார் வேல்யூ இப்படி தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இந்த ஆன்சர் எல்லாமே நம்ம டேபிள் காலமில் போட்டுக்கிறோம். ஸோ மெயின் பார் அதோட ஷேப் வந்துட்டு நேராக வந்து ஒரு கிராங்க் கொடுத்து நம்ம மேலே தள்ளுறோம். ஸோ அதனால் அதோட ஷேப் இப்படி இருக்கும். ஸ்பேசிங் 150 mm நமக்கு கொஷின்லேயே இருக்குது, 150 mm. டயாமீட்டர் வந்து 12 mm அதுவும் கொஷின்லேயே இருக்குது. நம்பர் ஆஃப் பார் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 41 நம்பர்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்து கட்டிங் லென்த்து, ஒரு பாரோட கட்டிங் லென்த்து 4973, அதை நம்ம இங்கே போட்டிருக்கோம். டோட்டல் கட்டிங் லென்த்து 2,03,893 mm ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம இங்கே போட்டிருக்கோம், 20 38 93 mm அதையும் நம்ம இங்கே போட்டுட்டோம். இது 12 mm பார் அப்படிங்கிறனால 12 mm கீழே 20 38 93 mm அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டோம் சரிங்களா. ஸோ மெயின் பார் முடிஞ்சது. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் மாற்ற போகிறோம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பார் எந்த டேரக்ஷனில் போடுவோம், இந்தமாதிரி இந்த டேரக்ஷனில் போடுவோம். ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய லென்த் ஆனது 4000 mm நம்ம எடுத்துப்போம். ஸோ 4000 mm தான் நம்ம இப்படி பிரிவுபடுத்தி நம்ம போட போகிறோம். ஸோ அதனால தான் நம்பர் ஆஃப் பார் கண்டுபிடிக்கணும் ஸ்பேன் பை ஸ்பேசிங் ப்ளஸ் 1. ஸோ 4000 × 150 + 1 26.67 கூட்டல் 1 தோராயமாக 28 நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த டைரக்ஷனில் போடக்கூடிய பாரானது 28 நம்பர் பாரை நம்ம இந்த டைரக்ஷனில் போட போகிறோம் டிஸ்ட்ரிபியூஷன் பாராக. ஸோ அதுக்கு நம்ம ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கட்டிங் லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ கட் பண்ணணும் டிஸ்ட்ரிபியூஷன் பாராக போகிறதுக்கு எவ்வளோ கட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ கட்டிங் லென்த் ஸ்பேன் ப்ளஸ் 2 × LD கூட்டல் 0.42 H மைனஸ் 2 × 1 × D நம்ம அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பேனுக்கு பதிலாக 6000 போட்டோம், ஏன்னா இதிலிருந்து இது வரைக்கும் 6000 இன்னர் டு இன்னர் 6000. ஸோ 6000 mm அப்படிங்கிறத போட்டோம். கூட்டல் 2 × 40 × D 2 × LD டெவலப்மெண்ட் லென்த், ஏன்னா இந்த பக்கமும் நம்ம சப்போர்ட் கூட கொடுக்க போகிறோம், இங்கேயும் சப்போர்ட் கூட கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் 2 × LD நம்ம போட்டிருக்கோம். கூட்டல் 0.42 H 88 மைனஸ் 2 × 1 × 12 12 mm பார் யூஸ் பண்ணதுனால 1 × 12 போட்டிருக்கோம். ஸோ நமக்கு ஆன்சர் தோராயமாக 6973 mm அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. இது ஒரு பாரோட லென்த் மட்டும்தான், ஒரே ஒரு பார் இங்கிருந்து இது வரைக்கும் கட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ எம்எம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, 6973 mm. இதுவே நமக்கு மொத்தமாக எவ்வளோ கட் பண்ணும் டிஸ்ட்ரிபியூஷன் பாராக போடக்கூடிய பார்ஸோட மொத்த லென்த் எவ்வளோ நமக்கு தேவைப்படும் அப்படின்னா 6973 × 28 நம்பர் ஆஃப் பார் எவ்வளோ தேவைப்படுது நமக்கு 28. ஸோ 6973 × 28 நம்ம போட்டோம், நமக்கு வரக்கூடிய ஆன்சரானது 19.52 × 44 mm அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம இப்போ டேபிள் காலமில் நம்ம போட போகிறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பார் நம்ம போட்டுட்டோம், என்ன ஷேப்
இதுவும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கிராங்க் கொடுத்து மேலே எடுக்க போகிறோம். ஸோ அதனால் அதே ஷேப்பில் போட்டோம். அடுத்து ஸ்பேசிங் வந்து 150 mm, நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்கு ஸ்பேசிங் 150 mm டிஸ்ட்ரிபியூஷன் பார். டயாமீட்டர் வந்து 12 mm கொடுத்துருக்கு, நம்ம அதையும் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் பார் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 28 நம்பர் நமக்கு தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கட்டிங் லென்த் ஒரு பாரோட கட்டிங் லென்த் 6973 அதையும் நம்ம போட்டிருக்கோம். டோட்டல் கட்டிங் லென்த் 19 52 44 mm அதையும் நம்ம இங்கே போட்டோம். இது 12 mm வரதுனால இந்த பக்கம் போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பாரும் நம்ம முடிஞ்சது கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது டாப் எக்ஸ்ட்ரா பார் எப்படி பண்ணணும். இது டாப் எக்ஸ்ட்ரா பார் நம்ம ரெண்டு டைரக்ஷன்லையும் கொடுக்க போகிறோம், அதாவது இந்த ஷார்ட்டர் டைரக்ஷன்லையும் இங்கே இங்கே கொடுக்க போகிறோம், இந்த லைன்லையும் இந்த லைன்லையும் கொடுக்க போகிறோம். அடுத்தது லாங்கர் டைரக்ஷனில் இந்த லைன்லையும் இந்த லைன்லையும் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம லாங் ஸ்பேனில் போடக்கூடிய டாப் எக்ஸ்ட்ரா பார் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லாங் ஸ்பேன் அப்படிங்கிறது இதிலிருந்து இது வரைக்கும் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ லென்த்துக்கு நம்ம இந்த எட்ஜிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ லென்த்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா L/5 அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கேன். லென்த் ஸ்பேன் பை ஃபைவ் நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல ஸ்பேன் அப்படிங்கிறது 4000 mm, ஏன்னா நம்ம இந்த டைரக்ஷனில் போட போகிறோம். ஸோ அதனால் ஸ்பேன் வந்து 4000 தான் எடுத்துக்கணும். ஸ்பேன் பை ஃபைவ் 2S லேபுங்கிறனால ஸ்பேன் பை ஃபைவ் எடுத்துக்கிறோம். ஸோ 800 mm நம்ம கிடைக்குது, அதாவது இந்த எட்ஜிலிருந்து 800 mm நம்ம கிராங்க் இருந்து கிராங்க் ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அந்த கிராங்க் ப்ரொவைட் பண்ண போகிற இடத்துல தான் நம்ம டாப் எக்ஸ்ட்ரா பாரையும் நம்ம போட போகிறோம். 800 mm/150 ஸ்பேசிங் கூட்டல் 1. ஸோ 5.3 × 1 6.3 நமக்கு தோராயமாக 7 நம்பர்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பக்கமும் நம்ம 7 நம்பர் பார் போட போகிறோம், அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம 7 mm பார் போட போகிறோம். ஸோ அதனால தான் 7 + 7 = 14 நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டு சைடு இருக்கிறதுனால 7 + 7 = 14 நம்பர் அப்படி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கட்டிங் லென்த்து ஒரு பாரோ கட்டிங் லென்த்து வேணும் அப்படின்னா 6000. சிம்பிளாக நம்ம இதில் கிராங்க் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் கிளியர் ஸ்பேன் நம்ம இன்னர் டு இன்னர் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துட்டு ப்ளஸ் டெவலப்மெண்ட் லென்த்தை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதுமானது. ஸோ 6000 இந்த இன்னர் டு இன்னர் 6000 mm நமக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க. கூட்டல் 2 × LD டெவலப்மெண்ட் லென்த் இந்த பக்கமும் கொடுக்க போகிறோம் இங்கேயும் கொடுக்க போகிறோம். ஸோ 2 × LD நம்ம போட்டுக்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இதில் வந்து டி 40D தான் நமக்கு ஃபார்முலா. டி அப்படிங்கிறது 8 mm பார், நம்ம கொஷின்லேயே கொடுத்துருக்கு டாப் எக்ஸ்ட்ரா பார் அப்படிங்கிறது 8 mm தான். அதனால் நம்ம இந்த இடத்துல 8 mm நம்ம போட்டாலே போதுமானது. ஸோ டெவலப்மெண்ட் லென்த் போட்டு நமக்கு லென்த் ஆஃப் த 1 பார் அப்படிங்கிறது எவ்வளோ கிடைக்குதுன்னா 6640 mm. ஒரு பாரோட டாப் எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பாரோட லென்த் வந்துட்டு 6640. ஸோ டோட்டல் லென்த் எவ்வளவு அப்படின்னா 14 நம்பரால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் லென்த் எவ்வளோனா 6640 × நமக்கு எவ்வளோ பார் டோட்டலாக கிடச்சிருக்கு 14. ஸோ × 14 போட்டோம்னா நமக்கு 92960 mm கிடைக்குது ஓகேங்களா. ஸோ இது டாப் எக்ஸ்ட்ரா பார் இன் லாங்கர் ஸ்பேன் இந்த டைரக்ஷன் லாங்கர் டைரக்ஷனில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம டேபிள் காலமில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ டேபிள் காலமில் போட்டிருக்கு பாருங்கள் டாப் எக்ஸ்ட்ரா பார். இதோட ஷேப் வந்துட்டு கிராங்க் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும்தான் போட போகிறோம். அடுத்தது ஸ்பேசிங் வந்து 150 mm கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. பார் டயா வந்துட்டு 8 mm அதையும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ நம்பர் பார் தேவைப்படுது, 14 நம்பர் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு பாரோட லென்த் வந்து 6640 அதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். டோட்டல் கட்டிங் லென்த் மொத்த லென்த் வந்து 92960 mm அதையும் நம்ம போட்டோம். இது 8 mm கீழே வர்றதுனால 8 mm கீழே 92960 mm அப்படிங்கிறது நம்ம போட்டுட்டோம் சரிங்களா. இப்போ அடுத்தது ஷார்ட்டர் ஸ்பேனில் போடக்கூடிய பார், ஷார்ட்டர் டைரக்ஷனில் போடக்கூடிய பார். ஸோ இப்போ ஷார்ட்டர் டைரக்ஷனில் போடக்கூடிய பார், அதாவது இந்த லைனில் போடக்கூடிய பார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் டாப் எக்ஸ்ட்ரா பார் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ நம்பருக்கு, அதாவது இந்த எட்ஜிலிருந்து இது வரைக்கும் தான் நம்ம இந்த ஷார்ட்டர் டைரக்ஷனில் டாப் எக்ஸ்ட்ரா பார் கொடுக்க போகிறோம். ஸோ இது எவ்வளோ கொடுக்கணும் அதே மாதிரி முன்ன போட்டது தான் ஸ்பேன் பை ஃபைவ், அதாவது ஸ்பேன் பை ஃபைவ் முன்னாடி போட்ட மாதிரி தான். 6000 × 5 போட்டேன்னா 1200 mm, அதாவது இந்த சென்டரில் இருந்துட்டு 1200 mm நம்ம டாப் எக்ஸ்ட்ரா பாரை ப்ரொவைட் பண்ணும், அதாவது கிராங்கை நம்ம 1200 mm தான் கிராங்க் கொடுக்கணும். ஸோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் 1200 mm தான் நம்ம கிராங்க் கொடுக்க போகிறோம், அதுதான் இதோட மீனிங் ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் பார் எப்படி கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி 1200 ஸ்பேன் எவ்வளோ ஸ்பேனுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பாரை போட போகிறோம் பை 150 ஸ்பேசிங் கூட்டல் 1 நமக்கு 9 நம்பர் கிடைக்குது. இப்போ இந்த பக்கமும் நம்ம 9 நம்பர் போடணும், இந்த பக்கமும் 9 நம்பர் போடணும் இந்த டைரக்ஷனில். ஸோ அதனால் 9 + 9 = 18 நம்பர் நமக்கு மொத்தமாக தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ இப்போ கட்டிங் லென்த் எவ்வளோ வேணும்னு நம்ம எடுக்க போகிறோம். இந்த எட்ஜில் இன்னர்லேருந்து இந்த இன்னர் வரைக்கும் 4000 நமக்கு இருக்குது. ஸோ 4000 நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து ரெண்டு பக்கமும் டெவலப்மெண்ட் லென்த் வரதுனால 2 × LD, இந்த பக்கமும் எல்டி இந்த பக்கமும் ஒரு எல்டி. ஸோ 2 LD 4000 / 2 × 40 × D டெவலப்மெண்ட் லென்த். ஸோ 40 × 8 4640 mm
ஒரு பாரோட லென்த்து, நம்ம ரெண்டு ஒரு பாரோட லென்த்து, நம்ம ரெண்டு பக்கமும் 18 நம்பர் பார் போட போகிறோம். 18 நம்பர்ஸ் பார் போட போகிறதுனால மொத்தம் 4640 இன்ட்டு 18 போட்டோம்னா 83,520 mm கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட கால்குலேஷன் நம்ம டேபிள் கலமுக்கு மாற்றணும். ஸோ ஷார்ட்டர் ஸ்பேனில் நமக்கு கிராங்க் வைக்க போகிறது கிடையாது, அதனால் ஸ்ட்ரெயிட் லைனாக தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து 180 mm ஸ்பேஸிங்கு, பார் டையா வந்து 8 mm கொடுத்துருக்கும் குஷனில், நம்பர் ஆஃப் பார் வந்து 18, கட்டிங் லென்த்து 4640, கட்டிங் லென்த்து 4640, மொத்த கட்டிங் லென்த் வந்து 83,520, இது 8 mm உள்ளதெல்லாம் எங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ கேல்குலேஷன் பார்த்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மொத்தமாக எவ்வளோ கிலோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2 12 mm பார் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம இங்கே டோட்டல் போட்டுக்கிறோம். இது பை 1000 போட்டிங்கன்னா அப்படியே மீட்டருக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ரெண்டையும் கூட்டி பை 1000 போட்டு 399.137 meter ஸ்டீல் நமக்கு தேவை 12 mm பாரில். அது 8 mm பாரில் 176.480 meter ஸ்டீல் வந்து நம்ம கடையில் வாங்கணும். சரிங்களா? நம்ம கடையில் வந்துட்டு மீட்டராக கேட்க முடியாது, நம்ம கிலோவாக தான் கேட்போம். அந்த கிலோகிராமை தான் கீழே கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு மீட்டர் வெயிட் அப்படிங்கிறது எவ்வளோனா 8 mm பாராக இருந்துச்சுன்னா 0.395 kg அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இது எப்படி வந்துச்சுன்னா D² / 162 அந்த ஃபார்முலா போட்டு தான் வந்துச்சு. அது சம்மந்தமான வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு மீட்டருக்கு இந்த 12 mm பார் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னா 0.888 kg அப்படின்னு நம்ம இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு மீட்டருக்கு 0.395 kg அப்படின்னா 176.480 meter, இது ரெண்டையும் மல்டிபிள் பெருக்குனீங்க அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடியது 69.70 kg. அதே மாதிரி ஒரு மீட்டருக்கு 12 mm பாரானது 0.888 kg இருந்துச்சு அப்படின்னா 399.137 அவ்வளோ மீட்டருக்கு, இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் 357.78 kg அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் கூட்டிக்கிட்டிங்கன்னா மொத்தமாக 424.489 kg ஸ்டீல் தேவை. அதாவது இந்த ஷேப்பில் இருக்கிற டூ வே ஸ்லாப் 6000 mm லென்த்து பை 4000 mm லென்த்துக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய மொத்த வெயிட்டானது 424.489 kg ஸ்டீலு நமக்கு தேவைப்படுது. இதில் வேஸ்டேஜ் வேணும்னா நீங்கள் ஒரு 5-10% நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம டூ வே ஸ்லாபுக்கு பார்பெண்டிங் ஷெடியூல் நம்ம போட போகிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.